வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடைத்தெரு. என்னடா இது, ஹோட்டல்ல சட்னி எடுக்கிற கப் மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா? 90s கிட்ஸால இதை மறக்கவே முடியாதுங்க. இது வந்து 4 கப்ஸ். நம்ம எவ்வளவு விளையாடி இருக்கோம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். இத வந்து இப்ப வளர்ற ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா நம்ம இதை கத்து கொடுக்கலாம். வீட்லயே போர் அடிக்குதுன்னு சொல்றவங்க இதை கண்டிப்பா செஞ்சு விளையாடலாம். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப கத்து தரேன். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கலாம். என்ன சைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு 4 கப்ஸ் வரும். எனி சைஸ் ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கணும். ஹாஃபா இப்படி மடிக்கணும். அப்புறம் ஓபன் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு ஹாஃப் ஆப்போசிட் சைட்ல மடிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப பிளஸ் மாதிரி தெரியும் இந்த இடத்துல. இப்ப என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஒரு கார்னர்ல இருந்து இப்படி கொண்டு வரணும். ஸோ எல்லா கார்னர்ஸையும் நம்ம மிடிலுக்கு கொண்டு வர போறோம். ஆப்போசிட் ஆப்போசிட்ல பண்ணோம்னா எப்பவுமே கரெக்டா வரும். நெக்ஸ்ட் அடுத்த ஆப்போசிட் கார்னர் இது பாத்தீங்கன்னா ஒரு என்வலப் மாதிரி வந்திருக்கா. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட் கார்னரையும் ஃபோல்ட் பண்ணிடணும். நல்லா அழுத்தி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டாதான் நமக்கு வந்து நல்ல ஷார்ப்பான 4 கப்ஸ் கிடைக்கும். இப்போ எப்படி இருக்கா, இதை நம்ம அப்படியே தலைகீழே திருப்பி போட்டுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸையும் மிடிலுக்கு கொண்டு வரணும். இந்த மிடில் பாயிண்ட் அகெயின் அழகாக இதே மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. எப்பவுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் ஆப்போசிட் நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா கரெக்டான ஸ்கொயர் ஷேப் வரும் நம்ம. இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேம்னு சொல்லுவோம். நம்ம அப்போல்லாம் ரொம்ப வெளியெல்லாம் போயிட்டு இருக்க மாட்டோம், வீட்லேயே இருந்து விளையாடுறதுக்கு இது ஒரு நல்ல கேம். ஸோ இப்போ இப்படி இருக்குங்களா, இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பினா இங்கே 4 ஸ்கொயர் இருக்கும், இதை அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம் அந்த ஸ்கொயரில். இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடும் மடிச்சு விட்டுக்கலாம். இந்த ரெண்டு விரல் தான் மெயினாக எடுக்கணும். ஆட்காட்டி விரலும் கட்ட விரலையும் எடுத்துட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும். இதுல நம்ம இப்ப எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெளியே வந்து கலர்ஸ் எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட் ரவுண்ட் இங்க நம்பர்ஸ் எழுத போறேன். அடுத்து இங்க நம்ம இதை ஓபன் பண்ணி விட்டுட்டு இங்க ஏதாவது ப்ரொஃபஷன் மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ எழுதியாச்சு, இப்போ நம்ம விளையாடலாமா? ஸோ என்ன கலர் வேணும்? எனக்கு பிங்க் வேணும். ஸோ PINK இதுல என்ன நம்பர் வேணும்? 6 வேணும். SIX இதுல என்ன நம்பர் வேணும்? எனக்கு 8 வேணும். 8 லாயர். ஸோ லாயர் மாதிரி நம்ம நடிச்சு காட்டணும். இதுதான் கேம். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நாள் சூப்பர் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.